இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலுக்கு எப்போ மெகா சங்கமம் பாகியலட்சுமி கூட சொன்னாங்களோ அப்போவே நமக்கு ஏகப்பட்ட குழப்பங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன் அப்படின்னா வந்து இங்கே கதையில் நிறைய விஷயங்கள் பெண்டிங்கில் இருக்குது. அதுவும் முக்கியமாக வந்து அந்த லேண்டு வாங்குறதுக்கு அந்த ஓனர் எடுக்கவே இல்லை காலை அப்படிங்கிறத வச்சுட்டு எப்படி கிளம்பி கொடைக்கானலுக்கு இவங்க கிளம்பி போனாங்க அப்படிங்கிற கேள்வி இருந்துச்சு. இப்போ ஜீவாவுமே வந்து அவர் ஃபோனே எடுக்கல, 25 லட்சம் ரூபா பணத்தை கொடுத்துருக்காங்கிறத பற்றி எங்கேயுமே பேசலை. பரோட்டா வாங்கிட்டு வந்துட்டான், கொத்து பரோட்டா வாங்கிட்டு வந்துட்டேன், அவர் வேறு ஜாலியாக இருக்கார். இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா புது முல்லையை மாற்றி லாவண்யாவுடைய ஃபஸ்ட்டு சீன் இன்றைக்கி வந்தாச்சு. இதுக்கப்புறம் இவங்க தான் அடுத்த முல்லை, மூணாவது முல்லையாக இருக்க போகிறாங்கிறத பற்றி கமெண்ட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதையும் சொல்லுங்கள். கூடவே வந்து அங்கே குழந்தைய கூட்டு போனாங்க, குழந்தைய காணோம், குழந்தைய கிடந்தே தொலைச்சிட்டாங்களா, இதுக்கப்புறம் தான் கண்டுபிடிப்பாங்களாங்கிற கேள்விலாம் இருந்துகிட்டு இருக்கும் பொழுது டிஆர்பி வந்து பார்த்திங்கன்னா போன வாரம் எதுவும் பெருசாக பாண்டியன் ஸ்டோர்ஸில் நடக்கவே இல்லை விஷயங்கள். ஏன்னா வந்து கதிர் திருப்பி வந்து மல்லிக்கிட்ட எப்படியாச்சும் நான் ஜெயிச்சே காமிப்பேன்னு சொல்ல, கதிர் வந்து ஃப்ரீயாக பிரியாணி போடுறாங்கிறத பற்றி இந்த குடும்பமே ஷாக்காக இப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. இது டிஆர்பியில் எப்படி வந்திருக்குன்னா அர்பன் அண்ட் ரூரல் சேர்த்து 6.59 எடுத்திருக்காங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் வீக் 40ல். வீக் 39ல் பார்த்தீங்கன்னா 6.5 எடுத்தாங்க. ஸோ அதை விட கொஞ்சம் அதிகம் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஆனாலும் வந்து ரொம்ப பெரிய முன்னேற்றம் அப்படிங்கிறலாம் இல்லை. 6 ரேஞ்சிலலாம் வந்து பாண்டியன் ஸ்டோர்ஸ் வந்து நமக்கு வந்து இப்போ தான் ரீசெண்டாக பார்க்க முடியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது இப்படி இருக்கும் பொழுது இந்த மெகா சங்கமத்தால் ரேட்டிங் ஏறுமா ஏறாதா, அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் லேண்ட் ஓனர் ஏமாற்றிட்டாருங்கிறத வச்சு கதை கொஞ்சம் பரபரப்பாக போகிறது, இதில் சீக்கிரமாகவே வந்து கதிர் பேசாமல் இந்த வீட்டுக்கே வந்துடுற மாதிரி ஏதாவது சம்பவங்கள் நடக்குமாங்கிறத பார்க்க வேண்டியது இருக்குது. நீங்கள் நடக்கிற விஷயங்களை பற்றியும் பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலை பற்றி என்ன நினைக்கிறீங்க, மற்ற சீரியல்லாம் முடிய போகுது, பாண்டியன் ஸ்டோர்ஸில் எந்த விஷயத்தில் நீங்கள் நடந்ததுக்கப்போ தான் அந்த கதை முடியணும் அப்படின்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பு